டிபார்ட்மெண்ட் பிரீஃபிங் தான் அது. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய கேட்டகரிஸ் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பற்றினால பிரீஃபிங் தான் நடந்துச்சு. ஸோ சொன்னாங்க நம்ம இதில் வந்து இப்போ டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன்லாம் அதில் வந்து எப்படிப்பட்ட நம்மளுடைய பணிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி எஸ்எஸ் சமகர சிக்ஷா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அதில் நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எப்படிப்பட்ட இதெல்லாம் நம்ம கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு. ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட் பிரீஃபிங் தான், அது நார்மல் மீட்டிங் தான் இப்போ நடந்துச்சு. இது வேறு ஒன்றும் இப்போ ஸ்பெஷலாக நம்ம சொல்கிற மாதிரி இல்லை. சிபிஎஸ்சியில் ரெண்டு கட்டமாக தேர்வு நடத்துகிறத வந்து செக்ரட்டரி வந்து அறிவிச்சிருக்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டுடைய நிலைமை எது என்ன முடிவுங்கிறது செவ்வாய்க்கிழமைக்குள்ளே சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆமாம், இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சா சிஎம் நாலேஜுக்கு அது கொண்டு போயிட்டோம். நாங்கள் டிபார்ட்மெண்ட் சைடாகவும் நாங்கள் வந்து சிலது டிராஃப்ட் பண்ணியிருக்கோம். மதியம் தான் உட்காந்து அதை ஃபைனல் பண்ண போகிறோம். பண்ணதுக்கு முன்னாடி ஃபைனல் அப்ரூவல் திருப்பி சிஎம்கிட்ட கொண்டு போயிட்டு அவங்க என்னென்ன அதில் ஏதாவது சேஞ்சஸ் ஏதாச்சும் அடிஷன் டெலிஷன் இருக்கான்னு பார்த்துட்டு பேஸ்ட் ஆன் தட் நாங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வந்தது மெயில் நாங்கள் அனுப்பிச்சுட்ருக்கோம். ஸ்டேட் போர்டே சொல்லியிருக்கோம், சிபிஎஸ்சிலேயும் எங்களுடைய சில இதெல்லாம் நாங்கள் ஏன்னா நம்மளுடைய பேண்டமிக் சுச்சுவேஷன் அந்த மாதிரி நம்ம சரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகுது. அதை பேஸ் பண்ணி சில கருத்துக்களையும் நாங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நேற்று நைட்டே எனக்கு அதுக்கான இது வாட்ஸ்அப்பில் எனக்குமே வந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் உடனடியாக அதுக்கான நம்ம அதிகாரிகள் நம்ம வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணி இமீடியட்டாக அதை நீங்கள் என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். நம்மளுடைய சிஇஓ வந்து லோக்கலில் இருக்க சிஇஓ வந்து அவங்க போய் அதுக்கான விளக்கத்தையும் அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. அவங்க மேனேஜ்மெண்ட் சார்பாக ஒரு கமிட்டி அதுக்கு அமைக்கப்பட்டு ஏன்னா அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா வெரி ஃபஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புகார் வந்திருக்கு. நேற்று தான் கரஸ்பாண்டன்ட்டுமே வந்திருக்கும் போல இருக்குது. ஸோ கரஸ்பாண்டன்ட் பார்த்து அதுக்கான விளக்கத்தை வந்து கல்வித்துறையின் சார்பாக சிஇஓ மூலமாக நாங்கள் கேட்டிருக்கோம். நாங்கள் ஒரு கமிட்டி அமைச்சு அதை கண்டிப்பாக அது என்னென்னு நாங்கள் விசாரித்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. உண்மைத்தன்மை இருக்கும் வகையில் அது யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். சார், அந்த பள்ளியில் தற்போது படிக்கக்கூடிய மாணவர்களே நாங்கள் இது குறித்து ஏற்கனவே வந்து புகார் அளிச்சிருக்கோம். ஆதாரப்பூர்வமாக புகைப்படங்கள் மூலமாக கூட பள்ளிக்கிட்ட அந்த பள்ளி சார்ந்த நிர்வாகத்திட்ட புகார் அளிச்சிருக்கோம். நாங்கள் இனிஷியல் நான் கேட்ட விளக்கத்தில் அந்த பள்ளி நிர்வாகத்தில் கரஸ்பாண்டன் சொன்னது ஒன்றே ஒன்று தான், எங்களுக்கு இந்த மாதிரியான புகார் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி ஏற்கனவே இந்த மாதிரிலாம் புகார் அளிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற எவிடன்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். இந்த டிஸ்கஷனில் இப்போ நாங்கள் மார்னிங் நடந்த ஜென்ரல் டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா அதை பற்றி கூட நாங்கள் பேசியிருக்கோம். நாங்கள் திரும்ப இந்த பேண்டமிக் ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒன் வீக் முன்னாடி கூட சொல்லியிருக்காங்க யாரும் பேரண்ட்ஸோ ஸ்டூடெண்ட்ஸோ அப்படியே கூட்டம் கூட்டமாக வந்து நீங்கள் வந்து அட்மிஷன்ஸுக்கு வரக்கூடாது, எதாவது நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் பண்ணணும் கூட சொல்லியிருந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அந்த வழிமுறையின்படியும் நம்மளுடைய ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணலாம், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் எப்போ பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு இதில் நாங்கள் ஒரு டென்டேட்டிவ் டேட்லாம் வச்சுருந்தோம். ஆனால் இன்றைக்கி இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன் எங்களால் இன்றைக்கி அந்த கால் கூட எங்களால் இன்றைக்கி எடுக்க முடியலதுனாங்க. ஸோ ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இப்போ இந்த கொரோனா கட்டுப்பாடுதில் மட்டும்தான் இருக்கிறது. கண்டிப்பாக அது தளர்வு வரும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அட்மிஷனுக்கான அந்த வேலைகள் ப்ராசஸ் கண்டிப்பாக டெஃபினட்டாக. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ஆன்லைனில் வந்து அவங்களுடைய வேலையை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்களும் அதற்கான அவங்க எப்படி போகிறாங்களோ எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் கண்டிப்பாக அதையும் ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய தேவைப்படுது ஆன்லைன் வரும்பொழுது கண்டிப்பாக அதையும் நாங்கள் கன்சிடர் பண்ணி அதற்கு எப்படி நாங்கள் வந்து உரிய நேரத்தில் அந்த அட்மிஷன் எடுக்கணுங்கிறதையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பாக ஈடுபடுத்துங்கிற நிறைய பேர் வாலண்டியர்ஸாக. ஃபார் எக்ஸாம்பிள் நான் தஞ்சாவூருக்கு நாங்கள் போயிருந்தோம் பொழுது அங்கே இருக்கின்ற நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துருக்க சிஓஸோட ஏற்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 டீச்சர்ஸ் அங்கே உட்கார வச்சு அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஷீட்டு எக்ஸல் ஷீட்டு கொடுத்து அந்த எக்ஸல் ஷீட்டில் யார் யாரெல்லாம் ஹோம் குவாரண்டைன் ஆயிருக்காங்க அவங்களுடைய பேர் அவங்களுடைய அட்ரஸ் ஃபோன் நம்பர் இருக்குது. அதை ஒவ்வொரு டீச்சர்ஸுமே வாலண்டியராக அவங்களே வந்து உட்காந்து ஃபோன் தொலைபேசி அவங்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு ஃப்ரீயாக கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. தைரியமாக இருங்க நீங்கள் அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க அந்த இவங்க பேசுகிறவங்களுக்கு வீட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாதான் கிடையாது, அவங்களுக்கு பேசி நீங்கள் தைரியமாக எதாக இருந்தாலும் உங்களுக்கு நான் உதவி செய்யணும் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு தனிமைப்படுத்திட்டு இருக்கும்போது ஏதாச்சும் பேச வேண்டும் என்று சொன்னால் எங்கள்கிட்ட நீங்கள் பேசலாம். உங்களுக்கு உரிய அந்த ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் ஏதாச்சும் வேணுனாலும் நாங்கள் அதுக்கான கைடன்ஸ் கொடுப்போன்னு வாலண்டியராக எல்லாமே பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா இருக்கிற துறையிலே நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் அதை வந்து முத முதல்ல வாலண்டியரிங்காக அதை பண்ணியிருக்கு. அதை கூட நம்முடைய சிஎம் செக்ரட்டரி லெவலில் கூட நான் வாட்ஸ்அப்பில் கூட நாங்கள் அனுப்பிச்சு நாங்கள் அதுக்கான பாராட்டையும் நாங்கள் பெற்றுருக்கோம். மாவட்ட வாரியா
இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து கண்டிப்பாக அதை நான் கன்சிடர் பண்ணுறோம். திருச்சியில் மிந்தானத்தை நான் உட்காந்து சிஓஸ் லெவலில் நாங்கள் பேசும்பொழுது கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 38 பேர் வந்து இன்றைக்கி வந்து பாதிக்கப்பட்டு செல்ஃப் குவாரண்டைனில் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு 12 பேர் இன்னமும் வந்து இறந்துருக்காங்க. அதில் 12 பேர் வந்து அந்த டீச்சர்ஸ் இதில் இருக்கிறவங்க வந்து இறந்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து திருச்சியில் நான் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது அந்த டீட்டெயில்ஸ் நான் வாங்கினேன் நான். ஆனால் கண்டிப்பாக நான் துறை ரீதியாக சொல்லி தமிழ்நாடு முழுவதும், ஏன்னா நீங்கள் சொல்கிறது கூட நல்ல விஷயம் தான், உள்ளபடியே அதை வாங்கி அவங்களுக்கும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து என்கரேஜிங்காக நம்ம பேசணுமோ அதை கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். களப்பணி இல்லைன்னு சொல்லலை. நான் சொன்னது வந்து ஒரு தனியாக ஒரு வார் ரூம் மாதிரியே போட்டு அவங்க இனிஷியேட்டிவ் அவங்களே எடுத்து பண்ணியிருக்கிறது உள்ளபடியே பாராட்டுக்குரியதாக தான் அதை நான் பார்க்குறேன். கம்பல்சரின்னு நம்ம யாரையுமே நம்ம பண்றதில்ல, பட் நீங்க சொல்றது எனக்கு பண்ணப்பனா தெரிஞ்சுக்கிட்டேன் நான். கண்டிப்பா நான் துறையே என்ன கேட்டேன் அதை இல்ல புரிஞ்சுக்கிட்டேன். அதை நீங்க சொல்லிதான் எனக்கு அந்த இது தெரியுது. அந்த கலெக்டர் எந்த கலெக்டர் சொல்றீங்க? திருப்பூர் கலெக்டர். அதை நான் கேட்டது நான் கண்டிப்பா அதுக்கு என்ன பண்ணுவோம். டென்த்துக்கு அவங்களுக்கு வந்து எவாலுவேஷன் டைப் வந்து ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் நாங்கள் பேசியிருக்கோம். நாங்கள் அது ஓகேன்னு வர பட்சத்தில் கண்டிப்பாக அதை நாங்கள் வந்து செயல்படுத்தோம். பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் பொறுப்பை வந்து ரத்து செஞ்சதுக்கு கடுமையான எதிர்ப்பு ஆசிரியர்கள் அமைப்பு சங்கங்கள் அதே போல அரசியல் கட்சியினரும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சுறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பிரிட்டிஷ்கார காலத்திலிருந்து 200 ஆண்டுகளாக அந்த பள்ளிக்கல்வித்துறை சந்திச்சிருக்கு. அதை எப்படி ஒரு அனுபவ பொறுப்பை வந்து மாற்றி எப்படி ஒரு அதிகாரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இல்லை பல தரப்புகள் வந்து நீங்கள் சொல்லியிருக்க மாதிரி அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பல பேர் வந்து அதுக்கு ஆதரவும் சொல்லியிருக்காங்க, எதிர்ப்பாகவும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து நம்மளோட நிர்வாக ரீதியாக அதை வந்து நம்ம இப்போ செக்ரட்டரி 1 லெவலில் டிஸ்கஸ் பண்ணி, ஏன்னா அவர் கீழே தான் வருது இந்த நம்மளுடைய கல்வித்துறை. கண்டிப்பாக அதையும் பேசி அதுக்கு என்ன முடிவோ அதை கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம். சார், ஜூன் முதல் கல்வி கட்டணத்தை செலுத்தணும்னு சொல்லி தனியார் பள்ளிகள் வந்து பெற்றோர்களுக்கு அழுத்தம் கொடுத்துட்டுருக்காங்க, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறோம்? ஃபீ கமிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 3 வருஷத்துக்கு 1 தடவை ஒரு ஃபீஸ் வந்து நிர்ணயிக்கிறாங்க. அது வந்து வருஷம் வருஷம் 10% லெவலுக்கு இது வந்து ஃபீ கமிட்டியோடது. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து தனியார் பள்ளி இந்த மாதிரி கம்பல்சரியாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு வந்து வற்புறுத்துறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அது ரிலேட்டட் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு கோர்ட் டைரக்ஷனே வாங்கியிருக்கோம். கோர்ட் டைரக்ஷன் நம்ம வந்து என்ன சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது அரசாங்கம் வந்து அப்போ இருக்க அரசாங்கம் சொன்னதுன்னா யாருமே கம்பல் பண்ணக்கூடாது ஃபீஸ் வாங்குறதில்ல, பேரண்ட்ஸை கம்பல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நாங்கள். பட் ஆனால் அவங்க கம்பல் பண்ணாமல் அது எப்படிலாம் அவங்கள வந்து வாங்கணுமோ அப்படிலாம் வாங்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ ப்ரைவேட் ஸ்கூல் வந்து அதுக்கு அதை எதிர்த்து வாங்க போது நாங்கள் வந்து வாங்கவே இல்லைன்னா நாங்கள் எப்படி நாங்கள் ஸ்கூல் நடத்த முடியும்னு அவங்க எதிர்த்து அவங்க கோர்ட்டுக்கு போகும்பொழுது, அப்போ கோர்ட்டு சொன்னது என்னென்னா, சரி 40% முதல் தவணையாகவும் 35% ரெண்டாவது தவணையாகவும் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம்னா நீங்களும் ஸ்கூல் நடத்துகிறீங்க, அது உங்களுக்கான இதுவும் கொடுக்குன்னு சொல்லி அவங்க ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க. பட் இந்த கம்பல்சரி அப்படிங்கிறது வந்து எங்கெங்கெல்லாம் புகார் வருது, சிஓ மூலமாக நிறைய இடத்துல புகார் வச்சுருக்கோம், நம்ம இமெயில் ஐடி நம்ம கொடுத்துருக்கோம், அதுக்கு இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கம்பல்சரியாக வாங்கியிருக்காங்கன்னு வருதோ கண்டிப்பாக அவர்கள் மீது துறையினரையும் நம்ம நடவடிக்கை எடுப்போம். லாஸ்ட் இயரில் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 ஸ்கூலுக்கு மேலே வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு எச்சரிக்கையாக தான் கொடுத்துருக்காங்க, அப்போ அவங்களுக்கு வந்து ஃபைனுன்னு போடலை. ஆனால் இந்த மாதிரி அவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து மாண்பு முதலமைச்சர் உட்காந்து பேசி அதை எப்படி வரைவுப்படுத்தலாம் அப்படிங்கிற விதத்தில் கண்டிப்பாக இதையெல்லாம் முறைப்படுத்துகின்ற விதமாக கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சர் என்னென்ன எங்களுக்கு இது செக்லிஸ்ட் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி அதுக்கான ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். என்இபியை பொறுத்த வரைக்கும் நம்ம பல முறை அதுக்கு வந்து நம்ம அதில் இருக்க சாராம்சங்களை பற்றி நம்ம வந்து எது எதுலாம் தேவை எதுலாம் தேவையில்லைன்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம ஏற்கனவே நடந்த கூட்டத்தில் கூட ஏங்களை வந்து பாய்காட் பண்ணிங்கன்னு கேட்கும்போது அதான் சொன்னோம், நாங்கள் எங்களுக்கு வந்து சில கருத்துக்கள் தான் இருக்கிறது, அதை நாங்கள் எடுத்து சொல்கிறோம், தயவுசு அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு எங்களையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ண இந்த மீட்டிங்லாம் கேட்டிருந்தோம். நம்ம இது வரைக்கும் அவங்க செய்யலேருந்து எதுவும் வரல, வராத பட்சத்தில் கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சர் எடுத்து சொல்லி அதுக்கு தேவையான கமிட்டிகள் இருந்தால் கமிட்டிகள் போடப்பட்டு கண்டிப்பாக அதை நாங்கள் செயல்படுத்தோம். பள்ளிகளில் ஆன்லைன் வகுப்புகளுக்கு கட்டணம் வந்து கம்மியாக வசிக்கணும், ஆனால் லாஸ்ட் இயரும் ஃபுல்லாக ஆன்லைன் தான் கிளாஸ் போச்சு, இந்த வருஷமும் அப்படிலாம் ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ ஆன்லைன் கிளாஸ் நடத்தும் போது அந்த கல்வி கட்டணத்தை முழுமையாக வசூலிக்காம குறைவு கொஞ்சம் குறைத்து வசூலிக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் கூட அறிவிச்சிருக்கிறாங்க. அது தொடர்பாக எதுவும்
பள்ளி ஸ்கூலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு இபிஓ எதுவும் அவங்க கட்டணும் அவசியமே இல்லை. அவங்களுக்கு வந்து தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபை பயன்படுத்தி ஆன்லைனில் அவங்களுக்கு பாடம் நடத்துறது மட்டும்தான் இருக்கின்றது. ஸோ இதெல்லாம் நான் கன்சிடர் பண்ணி தான் நான் சொல்கிறேன். நான் முதலமைச்சர் எப்படிப்பட்ட ஒரு வரைவு படுத்தி இப்போ இவ்வளோ ஃபீஸ் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்களோ கண்டிப்பாக அது வந்து அந்த ஸ்கூலுக்கு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு எடுத்து நாங்கள் சொல்லுவோம். டைம் ஃப்ரேம்னு இல்லை, நான் இப்போ மாநில முதலமைச்சர் பேசிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் பண்ணோம் அவ்வளோ சீக்கிரம் பண்ணுவோம். எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸில் பர்டிகுலராக கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸில் 30% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் கிடையாதுன்னு சொல்லிட்டு டிஎஸ்சியிலேருந்து பண்ண ஒரு ரிவ்யூவில் செக் பண்ணதில் தகவல் வந்திருக்கு. இப்போ அந்த 30% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி ஆன்லைன் எஜுகேஷன் கொடுக்க முடியும், எப்படி அவங்களுக்கு வந்து யூனிட்ஸ் நடத்த முடியுங்கிற கொஸ்டின்ஸ் தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இல்லைங்கிறத காட்டிலும் 30%க்கு மேலே பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டியே இல்லாத நிறைய இடங்கள் இருக்குது. அது ஹில் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, பல இடங்கள்லையும் சரி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டீரியர் இப்போ ரொம்ப ரிமோட் வில்லேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டிவிட்டி இல்லாமல் தான் இருக்குது. மேக்ஸிமம் நாங்கள் சிஓஸில் லெவலில் நடந்த வீடியோ கான்ஃபரன்சிங் நடந்த கூட்டத்தில் கூட சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் கருத்து. எங்கள் ஊரில் வந்து 60% ரீச் இருக்குது வாட்ஸ்அப் மூலமாக நாங்கள் டாஸ்க் கொடுக்குறோம். எங்கள் ஊரில் 70%. ஸோ அதுலேருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா 50-70% மக்களை வந்து வாட்ஸ்அப் மூலமாக அவங்களால ரீச் பண்ண முடியுது, அவங்களுக்கு ஏதாச்சும் இந்த டாஸ்க் கொடுக்க முடியுது. இந்த கனெக்டிவிட்டியே இல்லாதவங்க அங்கே இருக்கின்ற மாணவர்கள் தங்களுடைய பக்கத்தில் இருக்கிற மாணவர்கள் நம்ம எடுத்து சொல்லி நம்ம ஸ்கூல்லேருந்து இந்த டாஸ்க் நீங்கள் கொடுத்துருங்க, இது செய்ய வேண்டும் என்கிற அளவில் அது ஒரு ஒரு கோஆர்டினேஷன் லெவலில் தான் நடந்துட்டுருக்கு. அது 100% ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதை போய் ரீச் ஆக தான் இல்லை. ஸோ அதற்கு என்ன மாற்று மொழி போகணுமா, வேறு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஆல்டர்னேட் ஐடியாஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த சிஓ லெவலில் சொல்லி சார் இப்படி இப்படி பண்ணலான்னு அவங்க என்ன ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே அது மாறுது. ஸோ அதை எப்படி நம்ம யூனிஃபார்மாக பண்ணலாம் அதை டிஸ்கஸ் பண்ணால் கண்டிப்பாக அதை நாங்கள் செய்வோம். இப்போதைக்கு நம்மளுடைய வேலை வந்து மாணவர்கள் பள்ளிகளிலேருந்து அவங்க வந்து இந்த டச் இல்லாமல் போயிடுங்கிறதுக்காக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு டாஸ்க் நாங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். என்னங்க ஆன்லைனில் வரும்போது ப்ராப்பராக தாங்க வந்து நடத்தணும். அதில் நீங்கள் பிஎஸ்பிபி வச்சுட்டு சொன்னீங்கன்னா அது மிக 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 அது கண்டிக்கத்தக்கது. அது உண்மைத்தன்மையை அறிஞ்சிட்டு கண்டிப்பாக ஒரு எந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கும் அதை கண்டிப்பாக எடுப்போம் நாங்கள்.